Ringato subas. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா மேலே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வால் பகுதியை நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்போ தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். மிக்சடு ஹெர்ப், ஜீரகத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் க்ரம்ஸு, மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் மெழுகுத்தூள், அதுக்கப்புறம் பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ ராலை வந்து என்ன செய்கிறதுனா, பேக் சைடு வந்து நல்லா வந்து கீறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளார நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுமாரி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, மெழுகுத்தூள் போட்டுக்கோங்க, ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மிக்சடு ஹெர்ப் போட்டுக்கோங்க. மிக்சடு ஹெர்ப் போட்டுக்கோங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கட்டினா இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வச்சுக்கலாம். அப்போ தான் சரியாக வரும். இந்த சைடு வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். மாவு நல்லா கட்டினா இல்லாமல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து முட்டை, மாவு, பிரெட் க்ரம்ஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரான் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மாவில் டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணிவிடுங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு முட்டையிலையும் லைட்டாக டிப் பண்ணிவிடுங்க. முட்டையிலையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா மேலே வந்து எல்லா சைடும் கோட்டாக வரா மாதிரி நல்லா கோட் பண்ணி விடுங்க. இப்போ வால் நம்ம வந்து கட் பண்ணாமல் இருந்தோம்ல, இப்போ அதுக்கு பிடிச்சி நம்ம கோட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதே மாதிரி எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து நம்ம மாவில் நனைச்சிட்டு, முட்டையில் நனைச்சிட்டு, பிரெட் க்ரம்ஸில் நனைச்சிட்டு திருப்பி நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் வைக்கலாம். இப்படியும் வைக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இன்னும் நல்லா இதுவும் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம ப்ரான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரானாக இதை வந்து போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் வந்து குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்ததுனால சீக்கிரமாக வந்து கருகிடும், உள்ளார வந்து வேவாது. அதனால் குறைவான தீவுலையே ஒரு 5 நிமிஷம் கிட்டே ரெடி. இந்த பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. பப்புள்ஸ்னால் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பான ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் இறால் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் மசாலா கொடுத்து சாப்பிட்றோம். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். இது வந்து கெச்சப்பு இல்லாட்டி மைனஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும்.